श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ऐ उन् कृक ए ओं ऐ औष हयवरट लण् न्यमगणनं जभै घटदश जवगटदश खफ षठफ चटतौ कपै षषसर् हल् इति माहेश्वराणि सूत्राणि. ரெண்டாவது பாடம் ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புஸ்வாதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ வினை வேற்றுமைன்னு சொல்லப்படுற வேர்ப் கான்ஜுகேஷனுக்கு நம்ம போறோம். வினை வேற்றுமை, பெயர் வேற்றுமை, வினை வேற்றுமைன்னு ரெண்டு இருக்கு. இப்போ நம்ம வினை வேற்றுமைக்கு போயிருந்துருக்கோம். வினை வேற்றுமையில போகிறேன் வருகிறேன் இந்த மாதிரி இருக்கலாம் வினை வேற்றுமை, அந்த வினை சொல்லுது. அப்போ அந்த வினை சொல்லுல தாத்துவோட ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயி வினை சொல்லானது உண்டாருது. தாத்து அப்படிங்கிறது வேர் சொல், வேர் சொல்லோட வினை வேற்றுமையை சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து உண்டாற மாற்றத்துல வினை சொல் அப்படிங்கிறது உண்டாருது. இங்க இதுக்கு பேரு புவாதி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷனுக்கு பூ ஆதி தாத்தவ அப்படின்னு சொல்லி சொல்லு சூத்திரது. புவாதி தாத்தவ அப்படின்ட்டு பூ முதலியவை தாத்துக்கள், தாத்துக்கள்னா வேர் சொல், மொத்தம் 2000 வேர் சொல் இருக்கு பொதுவாக. இதை தவிர வேற இருக்கு. இப்போ இந்த 2000 வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. பூ சத்தாயாம், பூ சத்தாயாம், சத்தாயாம்னா இருத்தலில். இப்போ பூ அப்படிங்கிற தாத்து இருத்தலில் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்படுறது அப்படிங்கிறத தாத்து பாட்டத்துல பாணினியானவர் ரொம்ப தெளிவா எழுதிட்டார். பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கதி அர்த்த தாத்து, எல்லாமே கத்தியத்துக்கு தாத்துவா கூட இருக்கலாம். மாத்திரம் இல்ல, தாத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. தாத்து உணாம் அநேகார்த்தத்வா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. அதனால தாத்து எல்லா வேர்ச்சொல்லுக்கும் பல அர்த்தம் இருக்கும். தாத்து 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 வேர் சொல், இனிமேல் வேர் சொல்லுக்கு தாத்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஒரு இடத்துலையும் வேர் சொல் வேர் சொல்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான். தாத்துக்கு பல அர்த்தமானது இருக்க முடியும். ஆனா இங்க சொல்லிக்கிறது பொதுவாக அது எந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்படுறதோ அந்த அர்த்தத்துல அப்படின்னு சொல்லி பாணினி அங்க ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கொடுப்பாரு. கதி அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி தாத்து அதுல இருக்கிற முக்கியமான பல முக்கவாசி தாத்துக்கள் வந்து கத்தி அர்த்தக தாத்துவா இருக்கும். கத்தி அர்த்தக தாத்து எல்லாமே வந்து மூணு அர்த்தத்துல இருக்கலாம். கதி ஞான பிராப்தி அப்படிங்கிற மூணு அர்த்தத்துல எல்லா கத்தி அர்த்தக தாத்து, கதி அப்படிங்கிற செல்லுதலில் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய வேற்றல் தாத்து எல்லாமே கதி ஞான பிராப்தி, கதியில் செல்லுதலில், ஞானத்தை பிராப்தியில் அடைதலில் அப்படின்னு மூணு அர்த்தத்துல உண்டாகலாம். சரி, இந்த வினை சொல்லானது மொத்தம் மூணு நிலையில வருது. எப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தம் மூணு 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 ரூபா மூணு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படின்னா ஏகவச்சனம் துய்வச்சனம் பகுவச்சனம் அப்படிங்கிறான். இது சமஸ்கிருதத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி. இந்த துய்வச்சனம் ஏகவச்சனம்னா ஒருமை, துய்வச்சனம்னா இருமை, பகுவச்சனம்னா பன்மை. ஒருமை இருமை பன்மை இந்த மூணு நிலையில இருக்கும். ஒரு ஒரு தாத்துவும் இந்த மூணு நிலையில பிரயோகம் பண்ணப்படும். அந்த மூன்று நிலையும் கூட பிரதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷ அப்படிங்கிற மூணு நிலை இருக்கு. அதுலயும் பிரதம புருஷத்துல ஏகவச்சனம் இருக்கும், பிரதம புருஷத்துல துய்வச்சனம் இருக்கும், பிரதம புருஷத்துல பகுவச்சனம் இருக்கும். அதே மத்திய புருஷத்துல ஏக த்வி பகு, உத்தம புருஷத்துல ஏக த்வி பகு அப்படின்னு வசனங்கள். வசனங்கள்னா எந்த மாதிரி எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறோம். ஒருமை இருமை பன்மை அப்படிங்கிறது வசனம். இந்த பிரதம புருஷன் உத்தம புருஷன் மத்தியம புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா, அது என்னது அப்படின்னு கேட்டா, அது சிம்பிளான விஷயம். நம்மளுடைய தமிழ்ல நாம சொல்றது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்ற பிரயோகம் பண்ற மாதிரி இங்க பிரதம மத்தியம உத்தம புருஷன் அப்படின்னுட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கே செகண்ட் கே, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவான் அந்த மாதிரி. சரி, இங்க பார்ப்போம் எப்படின்னுட்டு. ஒவ்வொரு தாத்தும் இருக்கு, தாத்துவோட அந்த அதுக்கு பிராத்திபதிகம்னு சொல்லுவான். அதாவது
கன்வெர்ட் ஆகி பிரயோகத்துக்கு உண்டாகாத தாத்து, இன்னும் பிரயோகத்துக்கு தயாராகாத தாத்து, அதுக்கு பேர் பிராதிபதிகம்னு சொல்லுவான். இந்த பிராதிபதிகத்தை நேரடியாக நம்ம வாக்கியத்தில் உபயோகம் பண்ண முடியாது, அதை ஒரு வேற்றுமையை வச்சு மாற்றி அதுக்கப்புறம் தான் உபயோகப்படுத்த முடியும். வேற்றுமையோட தாத்துவானது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து வாக்கியத்தில் பிரயோகம் பண்ணக்கூடிய தகுதி அடையிறது. ஓகே, இப்போ இந்த வேற்றுமை வினை வேற்றுமை போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஐடியாவை கொடுக்குறார், புது ஐடியாவை. ஒன்று வந்து குணம், இன்னொன்று வந்து விருத்தி அப்படின்ட்டு. இந்த குணம் என்ற விருத்தி, இந்த ரெண்டு மாற்றமானது இங்கே எதுக்கு ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் அந்த வேற்சொலோட இந்த முதல் உயிரெழுத்து வந்து சில இடத்துல குணம் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல இது மாறும். அதனால இந்த குணம் விருத்தி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க கீழே டேபிள் கொடுத்துருக்கான். அ ஆ இ உரு இந்த அஞ்சுக்கும் குணம் என்ன விருத்தி என்ன அப்படின்னுட்டு இங்க டேபிள், இதுதான் டேபிள். அந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அ அ இ இ உ உ ரு 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 அப்படின்னு இருக்கு. ஒன்னு குணம், இன்னொன்னு விருத்தி. மேல போட்டிருக்கிறது குணம், கீழே போட்டிருக்கிறது விருத்தி. இப்போ இந்த குணம் அண்ட் விருத்தி என்ன அப்படின்னு பாருங்க. ஆக்கு ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்கு அண்ட் ஆக்கு வந்து ஆ ரெண்டு குணம், ரசமா இருந்தாலும் சரி தீர்க்கமா இருந்தாலும் சரி, குறிலா இருந்தாலும் நெடிலா இருந்தாலும் சரி, குணமாகுதுன்னு சொன்னா அதான். குறிலா இருந்தாலும் நெடிலா இருந்தாலும் விருத்தியாகுதுன்னு சொல்லி சொன்னா ஆதான் வரும். அதே மாதிரி ஏ இக்கு ஏ ஐ, குணம் ஏ விருத்தி ஐ. அதே மாதிரி உ ஊக்கு குணம் ஓ விருத்தி ஔ. அதே மாதிரி ருக்கு குணம் அர் விருத்தி ஆர். குணம் அல் விருத்தி ஆல். இதுதான் வந்து குணவிருத்தியோட சூத்திரம். நம்ம ஐ உன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல அங்க என்ன சொல்லுவான், அதேன் குணஹ அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லுவான். அது ஏன் குணம் அப்படின்னு கேட்கல, அது அது ஏங்கு குணஹ, ஆவும் ஏ ஓவும் குணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஏங் அப்படின்னு சொல்லி ஏ ஓ ஐ அவுச் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த ஏ ஓ அதுவும் ஆவும் குணம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் விருத்தி என்னது, அதே குண இக்கோ குண விருத்தி விருத்தி ஆதைச் விருத்தி ஆதைச் விருத்தி ஆதைச் விருத்தி ஆ ஐச் ஆத்தும் ஐச்சும் விருத்தி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆ ஆத்துல தக்காரத்தை விட்டுட்டு ஆ ஐச்சு ஐ ஔ, இது ரெண்டுமே வந்து விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த அரு ஆறு அல்லு அல் ஆள், இது ரெண்டுத்துக்கும் உரன் ரபரக அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சூத்திரம் வந்து சேர்த்து ரபர சன்னைவ பிரபரத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரபரவா வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத்திர பிரகாரம் மாறுது. சூத்திரத்தை வந்து சம்பந்தப்படுத்தி சொல்றேன் நான். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷன் விவாதி தாத்துவில் இந்த மாதிரி பத்து தாத்து வகைகள் இருக்கு. பத்து தாத்து வகைகள் பூவாதி அப்படிங்கிற மாதிரி பத்து தாத்து வகைகள் இருக்கு. பத்து வகையான மாற்றம் உண்டாகும் அதுல. அதே மாதிரி ஒரு ஒரு தாத்துவுக்கும் வினை வேற்றுமையில பத்து வகை இருக்கு. வினை வேற்றுமையிலையும் பத்து வகை இருக்கு. என்னதுன்னு சொல்லி சொன்னா, கடந்த காலத்தை சொல்றது, ரொம்ப கடந்த காலத்துக்கு சொல்றது, இப்ப கொஞ்சம் முன்னாடி கடந்த காலத்தை சொல்றது, நிகழ்காலத்தை சொல்றது, எதிர்காலத்தை சொல்றது, ரொம்ப எதிர்காலத்தை சொல்றது, அப்படின்லாம் பல வகை. அப்புறம் விதி சொல்றது, செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த மாதிரி விதி ஆக்கிறத சொல்றது. அப்புறம் வேதத்துக்குன்னே உள்ள ஒரு இன்னொரு வினை வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல வகை வருது. இதுல சாதாரணமான இப்போ பிரசன்ட் டென்ஸ் நம்ம என்னவோ அந்த பிரசன்ட் டென்ஸ் நம்ம பார்க்கறோம். அந்த பிரசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்தை பார்க்கறோம். லட் பரஸ்மை பதி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறான். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம உள்ள செல்கிறேன் வருகிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை இங்க பாக்குறோம். என்ன ஆறுது, ஃபர்ஸ்ட் ரூல், ரூல் நம்பர் ஒன் என்னது அப்படின்னா, ஃபைனல் வவல் அண்ட் ஷார்ட் மீடியல் வவல் ஆஃப் அ ரூட் டேக் குணா. கடைசி உயிரெழுத்தும்
அந்த முதல் உயிர் எழுத்து, முதல் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா மெய் எழுத்தை தொடர்ந்து இருக்கிற முதல் உயிர் எழுத்தும், அதான் ஷார்ட் மீடியல் வவல். இது ரெண்டுமே என்ன ஆகும், குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்துவோட கடைசி உயிரெழுத்தும் உயிரெழுத்து தான் கடைசியா இருந்ததுன்னா அதுவும் மெய்யெழுத்த தொடர்ந்து இருக்கிற முதல் மெய்யெழுத்த தொடர்ந்து இருக்கிற உயிரெழுத்தும் என்னாகும், குணமாகும். இது ரூல் நம்பர் ஒன்னு. ரெண்டாவது ரூல் நம்பர் வந்து, அது அந்த மாற்றம் அடைஞ்ச உடனே ஆவானது சேரும். ஆவானது எல்லாத்தோடையும் பொதுவா சேரும். இந்த மீ மா வா அப்படின்னு இருக்குல்ல, இந்த மக்காரம் மக்காரம் தொடங்குற தாத்துவாய் வினை வினை சொல்லா இருந்ததுன்னா, வினை எச்சமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வினை வேற்றுமைக்கு மக்காரம் மக்காரம் தொடர் முதல்ல இருக்கிற வினை வேற்றுமையா இருந்ததுன்னா அது ஆ அப்படின்னு ஆகும். அதுக்கு பதில் ஆ வரும், அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். மத்த எல்லாத்தையும் ஆ சேரும். மக்காரம் மக்காரம் இருக்கிறத, அந்த மக்காரம் மக்காரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாப்போம், என்னென்ன டெர்மினேஷன், என்னென்ன வினை வேற்றுமையானது வருதுன்னு பாப்போம். இங்க பரஸ்மை பதியில லட்டுல மீ பஹ மஹ சி சஹ த தி தஹ அந்தி அப்படின்னு. அப்போ இங்க இதுதான், இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டேபிள். மீ வஹ மஹ இதுல மகாரம் மீ இம் பிளஸ் இ மீ ஆச்சு, அப்ப இங்கேயும் மா தொடங்குது. அப்புறம் வகால வகாரம் இருக்கு, அதுவும் இவு பிளஸ் ஆ தான், அதனால வகாரம் தொடங்குறதா இருக்கு. அதே மாதிரி மகாலையும் இம் பிளஸ் ஆ அஹ அப்படிங்கறதுனால அதுலயும் வந்து மகாரம் தொடங்குறதா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பர்சன் மூணுமே, அதாவது தன்மையில சொல்லப்படுற மூணுத்துக்குமே வந்து என்ன ஆகும், ஆ வரும். மத்த எல்லாத்துக்கும் மத்த ஆறுக்குமே என்ன ஆகும், ஆ வந்து சேரும். தன்மையில வர்ற மூணுக்குமே ஆ தீர்க்கம் நெடில் வரும், மத்த எல்லாத்துக்குமே ஆ குறில் வரும். இதுதான் வித்தியாசம். அப்போ இங்க சொல்லியிருக்கு என்ன தாத்து. அடுத்து இப்ப இப்ப வந்து ஆக்டிவ் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்தது ஆரம்பிக்கிறார். பத்த பத் அப்படின்றது தாத்து, பத அப்படிங்கிறது விழுதலில் அப்படின்னு அர்த்தம், டு ஃபால் விழுதலில். அப்புறம் இன்னொன்னு புத, புத அவகமனை அப்படின்னா அறிதலில் அப்படின்னுட்டு. அதே மாதிரி கிருஷர் ஆகர்ஷனே, டு புல் அதாவது இழுப்பதில் ஈர்ப்பதில் கவர்வதில் அப்படின்னு அர்த்தத்துல. அப்போ இந்த இடத்துல தாத்து, இந்த மூணு தாத்து வச்சு இந்த மூணு தாத்துக்கும் மாற்றத்தை எப்படி உண்டாக்குறதுன்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பத புது அப்புறம் கிருஷ், மூணு தாத்து தனியா மூணு டேபிள்ல போட்டிருக்கேன். இப்படி வருது, இது இந்த ஆர்டர்ல வருது, இது ஒண்ணு ஒண்ணும் பத்து வருது. பத்து வந்த உடனே பத்து புது கிருஷ் இந்த மூணு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, குணமாகும் சொல்லி சொல்லுது. ஷார்ட் மீடியல் வபல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட முதல் வேற்றுமை, அதாவது முதல் வினை எழுத்த தொடர்ந்து இருக்கிற, முதல் வினை எழுத்த தொடர்ந்து இருக்கிற அந்த அடுத்த உயிரெழுத்தானது குணமாகும் சொல்லியிருக்கு. முதல் வினை எழுத்த தொடர்ந்து இருக்கிற சக்காரத்தை தொடர்ந்து இப்பு தொடர்ந்து ஆ இருக்கு. ஆக்கு குணம் என்ன, ஆக்கு குணம் ஆ, டு பிளஸ் ஆ ஆக்கு குணம் ஆ, அதனால பத் அப்படின்னே இருக்கு. அதான் மாற்றம். அடுத்தது அதான் குணம்னு எழுதியிருக்கேன் கீழே. அடுத்தது புதுக்கு பூ பிளஸ் இப்பு பிளஸ் ஊ பிளஸ் தகாரம் இருக்கு. இப்பு பிளஸ் ஊ பிளஸ் த. அப்போ அந்த ஊக்கு குணம் என்ன, டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஊக்கு ஓ போத் அப்படின்னு இருக்கு. அடுத்தது கிருஷ் கிரு பிளஸ் இக்கு பிளஸ் ரு பிளஸ் இஷ். ருக்கு குணம் என்ன, அர் கர் இக்கு பிளஸ் அர் பிளஸ் இஷ் கர்ஷ். உடச்சு உடச்சு எழுதினீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இக்கு பிளஸ் அர் பிளஸ் இஷ் கர்ஷ், இக்கு பிளஸ் ரு பிளஸ் இஷ் ஆறுது, ருக்கு குணமானவன்னு இக்கு பிளஸ் அர் பிளஸ் இஷ் கர்ஷ் அப்படின்னு ஆறுது. அதே மாதிரி இப்பு பிளஸ் ஊ பிளஸ் தகாரம், அது இப்பு பிளஸ் ஓ பிளஸ் தகாரம் மாறுது. அப்புறம் போத் தகாரம் போத். இப்ப குணம் ஆயிடுச்சு, முதல் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட் என்ன, பத்து போத் அதுக்கப்புறம் கிருஷ் கர்ஷ் இது இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஆ ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. எங்க ஆ ஆட் பண்ணணும்,
இந்த மாற்றம் எது அடைஞ்சிருக்கோம் நமக்கு, இப்போ எந்த மாற்றத்தை வச்சிருக்கோமோ இது பிராத்திபதிக்கம். இந்த மாற்றத்தோட சேர்த்து நம்ம வந்து ஆவை ஆட் பண்ணணும். மகாரம் வகாரம் ஆதியில இருக்கிற தொடக்கத்துல இருக்கிற தாத்துவா வினை சொல்லா இருந்ததுன்னா அதுக்கு வராது, வினை வேற்றுமையா இருந்தா அதுக்கு வராது. மகாரம் வகாரம் முதல்ல தொடங்குறதா இருக்கிற வினை வேற்றுமைக்கு ஆ வரும் அப்படின்னு அதுதான் இங்க எழுதிருக்கு. ஆ இல்லாட்டி ஆ வரும் எப்போ மகாரம் வகாரம் தொடங்குறதா இருந்தானா. அதனால பத்துக்கு பத புதுக்கு போத புதுக்கு போத கிருஷுக்கு கருஷ அப்படின்னு இந்த லைன்ல இருக்கு. இது வந்து ரெண்டு முன்னிலை படக்கை இந்த ரெண்டுக்கும் தன்மைக்கு பத்துக்கு பதா புதுக்கு போதா அதே மாதிரி கிருஷுக்கு கருஷா அப்படின்னு மாற்றம் எழுதி பாருங்க. புது பத்து பிளஸ் ஆ பத பத்து பிளஸ் ஆ பதா அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றம் உண்டாகுது. முன் தன்மைக்கு மாத்திரம்தான் ஆ வருது, முன்னிலை படர்க்கைக்கு வருது குறில் வருது. அதுக்கப்புறம் நான் வந்து படர்க்கை எடுத்துட்டேன் பத தி பிளஸ் தி பத தி போத போது போத பிளஸ் தி போத தி சேர்த்துட்டேன் அவ்வளவுதான். வினை சொல்லியும் அந்த பிராத்திபதிக்கம்னு சொல்லப்படுற அந்த மாற்றமடையாத தாத்துவோடைய மாற்றத்தையும் வினை எச்சத்தையும் சேர்த்துட்டேன். போத பிளஸ் தி போதி பத பிளஸ் தி பதத்தி கர்ஷா பிளஸ் தி கர்ஷதி வேற ஒரு சேஞ்ச் உள்ள. அதே மாதிரி இது வந்து டிப் தஸ்ஜி அதாவது தி தஹ அந்தி அப்படின்ற அந்த இடத்துல சரி இந்த தன்மையில மீ வகா மகான் இருக்கே அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பதா அப்படின்னு இருக்கு. பதா பிளஸ் மீ பதாமி அப்புறம் பதா பிளஸ் வக பதா மக பதா பிளஸ் மக பதா மக அப்படின்னு மாற்றமானது உண்டாகுது. அப்போ இத சொல்லி பார்க்கணும். இது வந்து நமக்கு மண்டையில நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி திருப்பி ஒரு ஒரு தாத்துவையும் எடுத்து இந்த கண் இந்த சேஞ்சஸை நம்ம எழுதி எழுதி பார்த்துட்டு இதை மண்டையில பார்க்காமலே சொல்ல தெரியணும். கண்ணை முடிந்து பத்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கேருந்து சொல்லணும் மீ வக மகாலேன்னு சொல்லணுமா சரி பதாமி பதாவக பதாமக பததி பதத பதத பதா சொல்லுங்க நீங்களும் சேர்ந்து சொல்லணும் பதா பததி பதத பதந்தி அடுத்தது புத்தக்கு போதார்த்து போதாமி போதாவக போதாமக போதசி போதத்த போதத்த போதசி போதசி போதத்த போதந்தி இப்போ போதத்தி போதத்த போதந்தி அப்படின்னு இருக்கும். இந்த த பத பத போத அதுக்கு பக்கத்துல வர்ற அந்தியோட போதத்தி போதந்தி நம்ம ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே சேர்த்து விட்டுட்டோம். ஆவும் ஆவும் சேர்ந்தா போதா அப்படின்னு அகர்த்த வர்ணிச்சிருக்காரு ஒரு சூத்திரம் வந்து போதாந்தி அப்படின்னு ஆகணும். இங்க அந்த மாதிரி ஆகாம நேரடியா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு 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 குணம் வரும், ஒரு குண குணசூத்திரம் ஒண்ணு வந்து இந்த ரெண்டுத்துக்கும் குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால உங்களுக்கு அந்த இடத்துல குணம் ஆயிடுது வேற ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல மாத்திரம் அப்ப என்ன பண்ணிருக்கோம் அந்திக்கு மாத்திரம் ஆ சேரல அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்க அந்திக்கு மாத்திரம் ஆ சேரல அப்படின்னு எடுத்துட்டாதான் இங்க வந்து சரியா இருக்கும். அது இன் ரூட்ஸ் லைக் ஜீவ் நிந்து மிடியோல் டஸ் நாட் டேக் குணா பிகாஸ் இட் இஸ் லாங். அடுத்தது ஜீவ ஜீவ பிராணதாரணி அப்படின்னு தாத்து வாழ்வதில் உயிர் வாழ்வதில் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிந்து நிந்து அப்படின்னு தாத்து என்னது திட்டுவதில் அப்படின்ட்டு. இந்த இடத்துல குணமாகாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் குணமாகாது அப்படின்னு கேட்டா ஜீவ் அப்படின்றதுல குரில் இல்லை, ஜகாரம் பிளஸ் ஈ இருக்கு அதனால குரில் இல்லை அப்படிங்கறதுனால அங்கு ஆகாது. அதே மாதிரி குரில் இல்லைன்னா பரவாயில்ல அங்க ஓகே ஜி இ வந்து நெடில் எனக்கு தெரியும். நிந்துல எப்படி குரில் இல்லை அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னு பிளஸ் இது அப்படின்னு இருக்கு. அது என்ன ஆறுது ரெண்டு மெய் எழுத்து சேர்றதுனால அது வந்து நெடில் ஆயிடுறது அதனால அந்த இடத்துலயும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜீவதி
நிந்தந்தி நிந்ததி அப்படின்னு தான் இருக்கும். சரி, ஜி பூ ஸ்ரு அப்படின்னு மூணு தாத்து, அதாவது ரூட் ஹேவிங் ஃபைனல் வவல், அதாவது ஒரு ஒரு தாத்து இருக்கு, அந்த தாத்து ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இஜி பிளஸ் இ ஜி, அது குறிலா இருக்கும் நெடிலா இருக்கும். அதே மாதிரி இபு பிளஸ் உ பூ நெடில், அதே மாதிரி சு பிளஸ் ரு சிறு குறி. இப்ப இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல குணமாகும், முதல்ல அந்த இ ரு இது வந்து குணமாகும், தாத்துவோட அந்த முதல் உயிரெழுத்தானது குணமாகும். குணமானவன திருப்பி என்ன பண்ணணும், ஆ சேரணும். ஆ சேர்ந்தவன என்ன மாற்றம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப வந்து ஜி பிளஸ் ஜி பிளஸ் ஜி டூ த்ரீ இருக்கு, அப்போ குணமாறுது. இஜி பிளஸ் இ, இக்கு குணம் என்ன, இ தான், அதனால ஜி அப்படின்னு இருக்கு. இது ஜிக்கு குணம் ஜி ஆகுது. இபு பிளஸ் உ பூ, ஊக்கு குணம் என்ன, ஊக்கு குணம் ஓ, பு பிளஸ் ஓ பௌ ஆயிடுச்சு, அதனால தான். அதே மாதிரி அடுத்தது சிறு, இசு பிளஸ் ரு, சிறுக்கு குணம் என்ன, இசு பிளஸ் அர் சர் அப்படின்னு இருக்கு. அப்போ தாத்து ஜி பு சிறு அப்படின்னு வந்தது. இப்ப அதோட மாற்றம் என்ன ஆச்சு, ஜி 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 பு, அதே மாதிரி ஜி போ சர் அப்படின்னு ஆயிருக்கு. ஜி போ சர் குணமாச்சு, முதல் நிலை தான் ஆயிருக்கு நமக்கு. இப்போ ஜி போ சர் அப்படின்னு குணமானவன்னு ஆச்சு. இப்போ அடுத்தது ஆ சேர்க்கணும். லெட் அந்த தாத்துவோட மாற்றத்தோட எந்த எந்த குணம் செஞ்சீங்களோ அதோட நீங்க என்ன பண்றீங்க, ஆ சேர்க்கிறீங்க. ஜி பிளஸ் ஆ ஃபர்ஸ்ட் குணம் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஈக்கு வந்து ஏ ஆச்சு, ஜே ஈக்கு வந்து ஏ, குணம் வந்து ஜே ஜி ஜின்னு சொல்லியிருக்கேன், குணம் வந்து ஜிக்கு வந்து ஜே குணம். இப்போ வந்து ஜே பிளஸ் ஆ, போ பிளஸ் ஆ, அதே மாதிரி சிறு பிளஸ் சரு பிளஸ் ஆ, இதுதான் இருக்கு நிலைமை. சரு பிளஸ் ஆல ஒரு பிரச்சனை இல்லை, சர வந்துருச்சு, அதோட நெடுஞ்சு முடிஞ்சு போச்சு, அதில் மாற்றம் இல்லை. ஜே பிளஸ் ஆ, இஜு பிளஸ் ஏ பிளஸ் ஆன்று இருக்கு. அதே மாதிரி கோ பிளஸ் ஆ, இபு பிளஸ் ஓ பிளஸ் ஆ, இந்த ஏ பிளஸ் ஆவும் ஓ பிளஸ் ஆவும் சேரும் போது அந்த இடத்துல வேற ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த சூத்திரம் சொல்றது எச்சோ யவா யா வஹ அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏச் இருக்கும்போது ஏ ஓங் ஐ ஔச் அப்படி, ஏ ஓ ஐ ஔ இது இருக்கும்போது அதை தொடர்ந்து அகாரம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகாது, ஐ ஆவ் ஐ ஔ ஐ ஆவ் அப்படின்னு மாற்றம் உண்டாகுது. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு. என்னது, two vowels following each other must be combined according to definite rules. ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேரும் பொழுது அந்த உயிரெழுத்துக்கள் மாற்றம் அடையும். அந்த மாற்றம் வந்து ஒரு 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 முறைக்கு கட்டுப்பட்டது. அந்த முறை என்ன அப்படின்றத தான் பார்க்கணும். Those rules are called vowel sandhi. அந்த ரூலுக்கு அந்த முறைக்கு பேர் என்ன சொல்றான், அச் சந்தி, வவ்வல் சந்தி, அதாவது உயிரெழுத்து சந்தி அப்படின்னு அர்த்தம், உயிரெழுத்து சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க ஜே பிளஸ் ஆ அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன ஆகுது, வென் ஏ அண்ட் ஓ ஆர் ஃபாலோடு இன் தி சேம் வேர்டு பை எனி வவ்வல் தே ஆர் சேஞ்ச் ரெஸ்பெக்டிவ்லி டு ஐ அண்ட் ஆ. ஏவும் ஓவும் எந்த வவ்வல் எந்த உயிரெழுத்து வந்தாலும் சரி, ஏ பிளஸ் ஏ ஆர் ஓ பிளஸ் எந்த உயிரெழுத்து இருந்தாலும் சரி, ஆ இ எதுவா இருந்தாலும் சரி, என்ன ஆகும், அது மொத்தமா ஐ ஆகவோ ஏவா இருந்தா ஐ ஆகும், ஓவா இருந்தா அவ் ஆகும், அந்த மாதிரி ஆகுது. அதனால இங்க என்ன ஆறுது, ஜி பிளஸ் ஏ பிளஸ் ஆ, ஏ பிளஸ் ஆ என்ன ஆறுது, ஐ ஆறுது, இஜி பிளஸ் ஐ. அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, பு இபு பிளஸ் ஓ பிளஸ் ஆ, ஓ பிளஸ் ஆறுது பௌ, சர வேற ஒரு மாற்றமும் இல்ல. அதனால என்ன ஆயிருக்கு மாற்றம், ஜய ஜய திருப்பி ஆ வந்து சேர்ந்த உடனே ஜய பவ சர அப்படின்னு இருக்கு.
ஜய் பவ் சர் ஜய பவ சர அப்படின்னு இருக்கு. ஜய பவ சர அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் ஆறுறது கடைசியில மக்கார வக்கான வரும்போது ஜயாமி ஜயாவஹ ஜயாமஹ ஜயசி ஜயசஹ ஜயத ஜயதி ஜயதஹ ஜயந்தி. இது உயிரெழுத்துல உயிர் வேற்றுமை, அதாவது பெயர் வேற்றுமை இல்ல. ஜெயந்திங்கிறது வெற்றி பெறுறது அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க வந்து இது அந்த பெயர் அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. நீங்க ஜெயந்தி வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அப்படின்ட்டு. சரி, அடுத்தது பவ பூதாத்துக்கு பவாச்சு பவாமி பவாவஹ பவாமஹ பவதி பவதஹ பவத பவதி பவதஹ பவந்தி. அப்போ அதுக்கும் சரக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். சர சராணி சராவஹ சராமஹ சரசி சரதஹ சரத சரதி சரதஹ சரந்தி. இது முன்னாடி இருந்த மாதிரி ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஜிக்கும் ஜே ஆச்சு, ஜி ஜே ஆச்சு, ஜே ஜெய் ஆச்சு, ஜெய் அதீன் ஆச்சு. அதே மாதிரி பூ போ ஆச்சு, போ பௌ ஆச்சு, பவதி அப்படின்னு ஆச்சு. இந்த பவதி ஜெயதி அப்படிங்கிறது தான் பிராக்கெட்ல உங்களுக்கு கொடுப்பான் அர்த்தமா. ஒன்னொன்னுலையும் கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த முன்னிலையில படற்கையில சொல்லப்படுற ஏகவச்சனம் மாத்திரம் தான் உங்களுக்கு அங்க உதாரணமா கொடுத்துருப்பான். எக்ஸசைஸ்ல கொடுக்கறாங்க பாருங்க. என்னது கிருஷ் அப்படிங்கிறது கர்ஷதி அப்படின்றது. கர்ஷதிங்கிறது என்னது, எந்த மாற்றமாயி படற்கையில படற்கையில ஏகவச்சனமா இருக்கோ ஒருமையில இருக்கோ அந்த படற்கையில உள்ள ஒருமை கர்ஷதி. கிரீட் அப்படிங்கிறது கிரீடதி, படற்கை ஏகவச்சனம். கண் அப்படிங்கிறது கணதி. ஒண்ணும் இல்ல, கண் அப்படிங்கிற தாத்து இருக்கு, அங்க தாத்துக்கு ஆவானது க இக்கு பிளஸ் ஆ இருக்கு, அந்த ஆவானது குணமாகும் ஆ தான் ஆகும். கண்ணு இருக்கு, கண்ணு பிளஸ் கண்ணு பிளஸ் ஆ கண அப்படின்னு ஆச்சு. மீவக மகா வரும்போது ஆகும் கணாமி கணாவக கணாமஹ கணதி கணசி கணதஹ கணத கணதி கணதி கணத கணந்தி அப்படின்னு. அதே மாதிரி ஒன்னு ஒன்றுத்துக்கு சரதி சரதஹ சரந்தி சரதி சரதஹ சரத சராமி சராவாக சரமஹ. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க சமஸ்கிருதத்தை நீங்க வந்து சூத்திர பிரகாரம் படிக்கிறதுலயும் இந்த புத்தகத்திலையும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க தி சஹ அந்தி இது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க மீ வஹ மஹ அப்படிங்கிறத தன்னை எங்க முதல்ல பார்ப்போம், அங்க வந்து படற்கையை முதல்ல பார்ப்போம். ஏன்னா சூத்திரம் வந்து திங் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்கு. திங் அப்படின்னா திப் தி சிப் தச்ச நிப் வ மத் இங்கிலீஷ்ல எப்படி பிரயோகம் பண்றானோ அந்த மாதிரியான அர்த்தத்தில் இவன் கொடுத்துட்டான். இதுக்கெல்லாம் திங்கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது இந்த பூவாதி தாத்துவுக்கு வந்தார அந்த மாற்றத்துக்கு பேரு, வினை வேற்றுமை மாற்றத்துக்கு பேரு, வினை சொல்லுக்கு பேரு திங்கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். திங்கு எதுக்கு அந்தமா இருக்கோ அது திங்கந்தம். வினை வேற்றுமையில ஒரு வகை திங்கந்தம். இந்த வினை வேற்றுமையில உள்ள ஒன்னொன்னுக்கும் பல வகை இருக்கு. அதான் சொன்னேன், பழையது ரொம்ப பழையது, இப்ப இருக்கிறது, அப்புறம் வரப்போறது, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வரப்போறது, விதி, இந்த மாதிரி பல வகையில வர்றது. அப்போ முதல்ல சிம்பிளா ஆக்டிவ் டென்ஸ் பாக்குறோம். என்னது லட் அப்படிங்கறத, லட் அப்படிங்கறது முதல்ல வர மாற்றம். அப்போ இந்த மாற்றத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ, இந்த தாத்து எடுத்துண்டு கிருஷ் கிரீடு இது ஒரு ஒரு தாத்துவம் எடுத்துண்டு இந்த தாத்துவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தாத்து எழுதிட்டு என்னென்ன மாற்றம் வருதோ அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் குணமாகும், அந்த மிடிவல் வவல் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் அந்த வவல் வந்து குணமாகுது, உயிர்ச்சொல் வந்து உயிரெழுத்து வந்து குணமாறுது, அது எழுத்தணும். அதுக்கப்புறம் உண்டாக வேண்டிய ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது திருப்பியும் ஜி இந்த எச்ஓயவாயவான்னு சொல்லி சொன்னப்பட்ட இந்த ஐ ஆ மாற்றம் வந்ததுன்னா அதை எழுதணும். அதுக்கப்புறம் அதோட ஆ சேர்க்கணும். ஆ சேர்த்து நீங்க என்ன ரூபம் வருதோ ஒரு டப்பால போட்டு
ஜெயமி ஜயாமி ஜயாவக ஜயாமஹா அப்படின்னு எழுதினோம். இப்ப இந்த சொல்லப்பட்ட தாத்துக்கு எல்லாத்துக்கும் எழுதினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கடைசியில வரும்போது இனிமேல் இதை பார்த்து எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கண்ண அப்படின்னு எப்பா அந்த நீ பிராப்பனை அப்படின்னு தாத்து இருக்கு பாரு, நீ அப்படின்னு கொண்டு செல்வது அதுக்கு சொல்லு அப்படின்னு ஒன்னு, நீ வந்து நையாது நயதி நயதாக நான் தீ நயந்தி சும்மா எது வேணாலும் அப்படி கேட்டவொன்னு சொல்லலாம். இங்க என்ன இங்க வேற என்ன இருக்கு, தஹ ஜி ஜி தான் பார்த்துட்டோம், தஹ தஹ அப்படின்னு சொல்லிச்சுன்னா தஹா மீ தஹா வஹ தஹா மஹ தஹசி தஹ 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 தஹதி தஹ தஹந்தி எது வேணாலும் பார்த்து டக்கு டக்குன்னு அப்படி சொல்லிடலாம். ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, புத்தியிலேருந்தே நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த மாற்றத்தை திருப்பி திருப்பி எழுதி எழுதி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இதுல ஒன்னொன்றுக்கும் அர்த்தத்தை வச்சுட்டு நம்ம எழுதணும். ஒரு தரம் எழுதும் போது இப்போ அர்த்தத்தை சொல்றேன், பதாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பதாமி அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் அதாவது தன்மையில ஒருமை, நான் விழுகிறேன் அப்படின்ட்டு அது சொல்லி எழுதும்போது பதாமின்னு எழுதும்போது நான் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பதாவக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாங்கள் இருவரும் வீழ்கிறோம். அப்புறம் பதாமக நாங்கள் எல்லோரும் வீழ்கிறோம். ஐ ஃபால் வி டூ ஃபால் வி ஆல் ஃபால் அதுதான். அதே மாதிரி செகண்ட் பர்சன் முன்னிலையில முன்னிலையில என்ன சொல்றான், பதசி நீ வீழ்கிறாய். பத பதத அப்படின்றது நீங்கள் இருவரும் வீழ்கிறீர்கள், பதத நீங்கள் எல்லோரும் வீழ்கிறீர்கள். நீங்கள் வீழ்கிறீர்கள் சொன்னாலே எல்லாரும் அப்படின்னு அர்த்தத்துல வருது, தெளிவா இருக்கிறதுக்கோசரம் நீங்கள் எல்லோரும் வீழ்கிறீர்கள் அப்படின்னு எழுதிடுங்க. அதே மாதிரி தேர்ட் பர்சன் படக்கையில பததி அவன் வீழ்கிறான். அதே மாதிரி பததஹ அவர்கள் இருவரும் வீழ்கிறார்கள், பதந்தி அவர்கள் எல்லோரும் வீழ்கிறார்கள் அப்படின்னு. அப்போ நான், நாங்கள் இருவரும், நாங்கள் எல்லோரும், நீ, நீங்கள் இருவரும், நீங்கள் எல்லோரும், அவர்கள், அவர்கள் இருவரும், அவர்கள் எல்லோரும் அப்படின்னு இந்த மூணு நிலையில வருது. இதை சொல்லி சொல்லி நான், நாங்கள் இருவரும், நாங்கள் எல்லோரும் என்ன செய்யறோமோ அந்த வினைவேற்றுமையோட அர்த்தத்தை, நீ, நீங்கள் இருவரும், நீங்கள் எல்லோரும், அவன், அவர்கள் இருவரும், அவர்கள் எல்லோரும் அப்படின்ட்டு இந்த ஒன்னொன்றுக்கும் அதோட வினை சொல்ல சேர்த்து சேர்த்து, அவன் போகிறான், அவர்கள் எல்லோரும் போகிறார்கள், நான் போகிறேன், நாங்கள் எல்லோரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி சொல்லி எழுதினீங்கன்னா ஒரு இது முடிச்சு போடும். இது ஒரு வாக்கியம், இயக்கத்தின் வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு திங்குடையதுக்கு பேர் வாக்கியம்னு சொல்றது. வாக்கியம்னா என்ன, ஒரு திங்கு உள்ள ஒரு வினை சொல்லு உள்ள எது இருக்கோ அதுதான் வாக்கியம்னு சொல்றது சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு திங்கு இருக்கிறது வாக்கியம்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பதத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா நான் விழிக்கிறேன் ஒரு வாக்கியம் ஆயிடுச்சு, அது நான் அதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதுல, அது தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பதத்தின்னு சொன்னாலே போதும், அவர்கள் அவன் விழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, பத்தாமினா நான் விழிக்கிறேன் அப்படின்னு அதுல அந்த நான் மறைஞ்சிருக்கு. அப்போ நான் வீழ்கிறேன் ஒரு வாக்கியம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இங்க அதை புரிஞ்சுட்டு செய்யணும். அப்போ எல்லாத்துக்கும் செய்யுங்க, என்னென்ன இருக்கோ அது என்னென்ன சொல்லியிருக்கோ முதல்ல வந்து வக்காபுலரி கொடுத்துருக்கு, அந்த வக்காபுலரி மாத்திரம் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு இல்லாம அந்த வக்காபுலரி எடுத்து எல்லாத்துக்கும் மாற்றத்தை எழுதிருங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் காஞ்சிகேட் ஃபாலோயிங்னு சொல்லியிருக்கான், அதுக்கும் எல்லாத்தையும் அது மேல இருக்கிறது தான், அதனால அது தனியா மாற்றத்தை எழுத வேண்டாம். நீங்க டிரான்ஸ்லேட் த ஃபாலோயிங் இன்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். இங்கிலீஷோ தமிழ்லயோ நீங்க வந்து சராமி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வர முடியும், சிறு அப்படின்னா சர்ப்பணை அப்படின்னு அர்த்தம், அந்த செல்லுதலில் அப்படின்ட்டு அந்த அர்த்தத்துல நீங்க என்ன அர்த்தம் வருதோ அதை இங்க வந்து எழுதணும், நான் செல்லுகிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி டிரான்ஸ்லேட் த ஃபாலோயிங் இன்டு சான்ஸ்கிரிட் நீ இருக்கு, வி வர்ஷிப் அப்படின்ட்டு. இங்க ஒரு விஷயத்த மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், சான்ஸ்கிரிட்ல இருந்து தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ மாத்திரத முக்கியமா எடுத்து செய்யுங்க. இங்கிலீஷ்ல இருந்தோ இல்ல தமிழ்ல இருந்தோ சான்ஸ்கிரிட்ல மாத்திரதுங்கிறத கவனமா செகண்டரியா எடுத்து செய்யுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா தமிழ்ல இருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் நீங்க சான்ஸ்கிரிட்ல புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சமஸ்கிருதம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, சமஸ்கிருதத்தை உள்ளத தமிழ்ல புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாஷையில நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்து மற்ற பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. சான்ஸ்கிரிட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருங்க.
எவ்வளவு ஒர்க் பண்ணீங்களோ பாட பாட ராகம் மூட மூட ராகம் நிறைய படிக்க படிக்க சான்ஸ்கிரிட் ஸ்ட்ராங் ஆகும். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.